வணக்கம். கூடுதலாக புதுவை மாநில காவல் துறையில் 1000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது பற்றி புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மாநிலத்தில் நடைபெறுகின்ற காவலர் தேர்வில் யாருடைய குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்பதே மாநில அரசின் எண்ணமாகும். இந்த தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி வருகிறார்கள். இந்த தேர்வில் தேர்வானவர்களுக்கு எழுத்து தேர்வு நடத்தப்படும். அவற்றில் வெற்றி பெறுபவர்களுக்கு பணியாணை வழங்கப்படும். மேலும் புதுவை மாநில காவல்துறையில் கூடுதலாக 400 காவலர்கள், 400 ஊர்காவல் படை வீரர்கள், 200 கடலோர காவல் படை காவலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதன் மூலமாக புதுவை மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். இவ்வாறு புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியவர்கள் மீது சிபிசிஐடி போலீசில் புதுவை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அளித்துள்ள புகார் சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பலவித தவறான தகவல்கள் பரவி வருகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி சிபிசிஐடி போலீசில் பள்ளி கல்வித்துறை அதிகாரி புகார் அளித்தார். அந்த புகார் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊரடங்கு தொடர்பான சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை தெரிவித்து வதந்திகள் பரப்பப்பட்டன. அதாவது புதுச்சேரி முழுவதும் வெள்ளிக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. வேலை நாட்களில் மார்க்கெட்கள், கடைகள் உள்ளிட்டவை மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என தகவல் பரவியது. இந்த நிலையில் இந்த பொய்யான தகவலை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சமூக வலைதளத்தில் தவறான வதந்தி பரப்பிய குழுக்களின் விவரங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நோய் தொற்று 2783 பேருக்கு வந்துள்ளது. அதே நேரத்தில் ஒரு நபர் தொற்றால் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 2230 நபர்கள், காரைக்காலில் 462 பேருக்கும், மாஹேவில் 23 பேருக்கும், ஏனாம் பகுதியில் 68 பேருக்கும் என மொத்தம் 2783 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1897 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் தற்பொழுது 13,053 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 130,392 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 145,342 நபர்கள் புதுவையில் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என புதுவை மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கண்டமங்கலம் அருகே பேருந்து கண்டக்டர் ஒருவர் தலையில் வெட்டு காயங்களுடன் மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுபற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கண்டமங்கலம் பாக்கம் புது காலனி பகுதியை சேர்ந்தவர் முனியின் மகன் லோகநாதன். 40 வயதான இவர் ஒரு தனியார் பேருந்தில் கண்டக்டராக வேலை செய்து வந்தார். இவருக்கு 2 மனைவிகள் மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று 9 மணி அளவில் இவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் மண்டகப்பட்டு பாக்கம் சாலையோரம் கரும்பு சோலையில் தலையில் வெட்டு காயங்களுடன் அடிபட்ட நிலையில் இவர் இறந்து கிடந்துள்ளார். இந்த தகவல் அறிந்து வந்த கண்டமங்கலம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்து கண்டக்டர் தலையில் இரத்த காயங்களுடன் இறந்துள்ளதால் இது கொள்ளையா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். புதுவை மாநில காவலர் தேர்வில் முதல் நாளில் 55 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுவை மாநில காவலர் பதவிகளுக்கான தேர்வு புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடந்து வருகிறது. இந்த காவலர் தேர்வில் கலந்து கொள்ள கடந்த 19ஆம் தேதி 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவற்றில் 215 பேர் மட்டுமே இந்த தேர்வில் பங்கேற்றனர். அவர்களில் 800 மீட்டர், 100 மீட்டர் என 2 பிரிவுகளாக ஓட்டப்பந்தயமும் உயரம் மற்றும் நீளம் தாண்டுதலும் என 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டது. முதலில் நடந்த 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றவர்களில் ஏராளமானோர் குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை அடைய முடியாமல் பாதியிலே முச்சிறைத்து நின்று விட்டனர். அவர்களில் சிலர் மைதானத்திலே மயங்கி விழுந்தனர். அவர்களை அங்கிருந்த போலீசார் மீட்டு முதலுதவி செய்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றவர்களை அங்கிருந்த காவல் அதிகாரிகள், காவலர்கள்,
கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். முதல் நாளான கடந்த 19ஆம் தேதி காவல் உடல் தகுதி தேர்வில் 55 பேர் மட்டுமே தேர்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது. பொது தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் உதவித்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி முப்படை நலத்துறை மூலம் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கும் செய்து வருகிறது. அந்த நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த கல்வியாண்டு SSLC மற்றும் 12வது ஸ்டேட் போர்டு மற்றும் CBSE பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முப்படை நலத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகுதியான மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முப்படை நலத்துறையின் செயலர் சுந்தரேசன், முப்படை நலத்துறை அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மனைவி இறந்ததாக கூறி போலி பத்திரம் தயாரித்து 12 லட்சம் ரூபாய் வீட்டு மனை மோசடி செய்யப்பட்ட சம்பவம் புதுவை மூலகுளத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்தவர் கொலஞ்சியப்பன். இவரது மனைவி புனிதவதி. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சாரம் பகுதியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் தனது பெயரில் வீட்டு மனை வாங்கினார். பின்னர் கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் புனிதவதி இறந்து விட்டதாக பொய்யான தகவல் அளித்து கொலஞ்சியப்பன் அவரது தம்பி கொலஞ்சீஸ்வரன் பெயருக்கு போலி பத்திரம் தயார் செய்து அந்த மனையை மாற்றிவிட்டதாக தெரிகிறது. இதை அறிந்த புனிதவதி உடனடியாக புதுவை ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் கொலஞ்சியப்பன், கொலஞ்சீஸ்வரன் ஆகியோர் மீது மோசடி பிரிவில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முருங்கப்பக்கம் பகுதியில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில அரியாங்குப்பம் தொகுதி குழு சார்பில் முருங்கப்பாக்கம் அரவிந்தர் நகரில் தார் சாலை அமைக்க வேண்டும், சைடு வாய்க்கால் அமைக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஓராண்டு காலமாக அரவிந்தர் நகர் முதல் துலுக்காநத்தம்மன் கோயில் வரையில் சென்று வந்த மினி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அவற்றை உடனடியாக இயக்க வேண்டும் என வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடலூர் சாலை, முருங்கப்பாக்கம், விளையனூர் சாலை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக சென்று விளையனூர் சாலை, அரவிந்தர் நகர், நெடுஞ்சாலை சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரியாங்குப்பம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் சுகதேவ் ஏற்பாட்டில் நடந்த இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், நிர்வாகிகள் அபிஷேகம், கீதநாதன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 6.5 அடி நீளமுள்ள பாம்பை துணிச்சலாக பிடித்து வந்து வனத்துறையில் ஒப்படைத்த இளைஞரை துறை பணியாளர்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி உப்பளம் விளையாட்டு திடலில் 6.5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று சுற்றி திரிந்தது. இதனை அங்கு நடைபயிற்சி மற்றும் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தவர்கள் கண்டு பயந்து ஓடினார்கள். அப்பொழுது நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த குயவர் பாளையத்தை சேர்ந்த சுனில் என்பவர் வனத்துறைக்கு உடனடியாக இது பற்றி தகவல் தெரிவித்தார். அவர்கள் வருவதற்கு காத்திருந்த சூழ்நிலையில் அந்த பாம்பு திடீரென அங்கிருந்த புதருக்குள் நுழைய முற்படவே அந்த பாம்பை துணிச்சலுடன் இளைஞர் சுனிலை பிடித்து வந்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். மிகவும் பாதுகாப்பான முறையில் பாம்பை பிடித்து வந்து வனத்துறையில் ஒப்படைத்த இளைஞரை வனத்துறையினர் வெகுவாக பாராட்டினார்கள். மேலும் வனத்துறை காப்பகத்தில் வைக்கப்படும் அந்த பாம்பு சில நாட்களுக்கு பிறகு அடர்ந்த காட்டுப்பகுதியில் விடப்படும் எனவும் அப்பொழுது புதுவை மாநில வனத்துறையினர் தெரிவித்தனர். வணக்கங்க. இன்னைக்கு பொதுமக்கள் இடையூறாக இருந்தது ஒரு பாம்பு ஒன்று நம்ம எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உப்பளம் கிரவுண்டு உள்ள அங்கே ஃபிஷர்மேன்கள் கலந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. சுமார் ஒரு 6.5 அடி இருக்கும் அந்த பாம்பு. அதை பிடிச்சி வனத்துறை வந்து நீங்கள் டைரெக்டாக ஒப்படைச்சோம். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக சிறப்பு கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அகில இந்திய முதல் வேலைநிறுத்த போராட்டம் 40 ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த சிறப்பு கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக இந்த சிறப்பு கருத்தரங்கு புதுவை அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் நடைபெற்றது. சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் கீதா, ஆனந்த கணபதி, முனுசாமி, சேகர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் முருகன், நடராஜன், சண்முகம், அரசு ஊழியர் சங்கத்தின் கௌரவ தலைவர் பாலமோகனன், பிரேமதாசன், கிறிஸ்டோபர், ராதாகிருஷ்ணன், சிவஞானம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.
வணக்கம்.